இன்றைய இலக்கிய பாடல் வழங்குகிறார் எட்டயபுரம் டாக்டர் மரிய செல்வம் அவர்கள். வணக்கம் அன்பு உள்ளங்களே. வெள்ளமென பொங்கி வரும் பாட்டு உள்ளத்தின் உணர்வு தரும் கூட்டு, கள்ளமற்ற மனமிசைக்கும் மெட்டு, அள்ளி தினம் பருகும் தேன் சொட்டு. மனித சமுதாய பண்பாட்டு கோலங்களை ஆராய்ந்து அறிய நாட்டுப்புறவியல் உதவுகிறது. சமூகவியல், உளவியல், தத்துவம், வரலாறு போன்ற அனைத்து துறைகளுடனும் நாட்டுப்புறவியல் மிகுந்த தொடர்பு கொண்டுள்ளது. உள்ளத்து உணர்வுகள் நாவில் பிறப்பெடுக்க காற்றில் கலந்து செவிகளில் நுழைந்து நெஞ்சில் நிறைந்து கருத்தால் என்றும் இனிக்கும் நாட்டுப்புறப் பாடல்கள் எளிமையும் இனிமையும் கொண்டவை. அவை நாடோடி பாடல் என்றும், கிராமிய பாடல் என்றும், மக்கள் பாடல் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் நாட்டுப்புற பாடல் என்னும் பெயர் வழக்கே நின்று நிலவுகிறது. நாட்டுப்புற பாடல்களில் காதல் பாடல் பற்றி இன்று காண்போம். உயிர்கள் அனைத்திற்கும் இயற்கையாகவும் இயல்பாகவும் அமைந்திருப்பது காதல் உணர்வு. எல்லோரையும் போல் நாட்டுப்புற மக்களும் காதல் உணர்வை அனுபவித்து தங்கள் விருப்பு வெறுப்புகளை பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். அப்பாடல்களின் தன்மைகள் அவர்களது வாழ்வியலை புரிந்து கொள்ள வழிவகுக்கின்றன. காதலின் எழுச்சியையும் கட்டுக்கு மீறிய உணர்ச்சியையும் அலைப்பாயும் உள்ளத்தையும் பண்பாட்டின் சிறப்பையும் உணர்த்தும் வகையில் அவை கருத்துச் செறிவு மிக்கவை. திரை இசை பாடல்கள் பல உருவாக காரணமாக அவை அமைந்திருக்கின்றன. கவிஞர்களுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்றன. திரை இசை பாடல்களோடும் நாட்டுப்புற காதற் பாடல்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் திரை இசை பாடலிலும் ஆளப்பட்டுள்ளன. தமிழ் இலக்கிய மரபை பின்பற்றி நாட்டுப் பாடலிலும் தூது அனுப்பும் வழக்கம் இருந்ததை அறிய முடிகிறது. காதலனுக்கு தூதுவிடும் காதலி ஒருத்தியின் பாடலை நோக்குவோம். ஓடுற தண்ணியிலே உரைச்சு விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்ததுவோ சேரலையோ செவத்த சாமி நெத்தியிலே என்பது நாட்டுப்புற பாடல் வரிகள். கவியரசு வைரமுத்து இதே பாடல் வரிகளை ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலே என்றவாறு இந்த நாட்டுப்புற பாடலை தழுவி திரை இசை பாடலை இயற்றியிருக்கின்றார். நாட்டுப்புற பாடல் எவ்வாறு திரை இசையில் எடுத்தாளப்பட்டுள்ளது என்பதை உணர்த்தும் கவியரசு வைரமுத்து இயற்றிய அந்த பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து பி சுசீலாவும் மலேசியா வாசுதேவனும் பாடியது. இதுவரை கேட்டோம் இன்றைய இலக்கிய பாடல். வழங்கியவர் எட்டயபுரம் டாக்டர் மரிய செல்வம் அவர்கள்.